ஓசூர் சிப்காட் காவல் நிலைய பகுதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் 171 சிசிடிவி கேமராக்கள் மாவட்ட எஸ்பி துவங்கி வைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சப்டிவிஷன் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருப்பி தங்கதுரை டிபிஎஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் ஓசூர் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஏ பாபு பிரசாந்த் டிபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மத்திகிரி காவல் வட்ட ஆய்வாளர் திரு பி பிரகாஷ் அவர்களின் மேற்பார்வையில் சிப்காட் காவல் நிலை எல்லைக்குட்பட்ட ஓசூர் டு பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் வலதுபுறமாக உள்ள சிப்காட் காவல் நிலைய எல்லையான ஜூஜுவாடி முதல் அண்ணாமலை நகர் வரை சுமார் 66 இடங்களில் 171 சிசிடிவி கேமராக்கள் சிப்காட் தொழில்பேட்டையில் உள்ள சில நிறுவனங்களின் உதவியுடன் சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே ஓசூர் டு பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் இடதுபுறமாக உள்ள சிப்காட் காவல் நிலைய எல்லையான ஜூஜுவாடி முதல் தர்கா வரை சுமார் 25 இடங்களில் 85 சிசிடிவி கேமராக்கள் சிப்காட் தொழில்பேட்டையில் உள்ள சில நிறுவனங்களின் உதவியுடன் சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிசிடிவி கேமராக்களின் தொகுப்புகள் அனைத்தும் சிப்காட் காவல் நிலையத்தில் காவலர்கள் 24/7 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அதிகரித்து வரும் குற்றங்களை பெரும்பாலும் தடுக்க முடிகிறது என்றாலும் அவற்றை கட்டுப்படுத்த சிசிடிவி கேமராக்கள் பெரிதும் உதவுகின்றன. எனவே இதுபோன்ற சிசிடிவி கேமராக்களை உங்கள் வீட்டையும் அலுவலகத்தையும் முற்றிலும் பாதுகாப்பான கண்காணிப்பில் வைத்திருக்க மிகவும் உதவியாக இருக்கும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் சிப்காட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளை பாதுகாக்கப்பட பகுதியாக மாற்றப்பட வேண்டும் என்றும் நினைத்து தாங்கள் உறங்கும்போது 24 மணி நேரமும் பொதுமக்களை பாதுகாக்க 3வது கண்ணாக சிசிடிவி கேமராக்கள் கொண்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விடுபட்ட பகுதிகளில் தொடர்ந்து சிசிடிவி கேமராக்களை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சமீப காலங்களாக நடந்த குற்ற வழக்குகளை பொருத்தப்படாமல் இந்த சிசிடிவி கேமராக்கள் உதவியுடன் 4 சக்கர வாகனம் ஒன்றும் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் என 15 வாகனங்கள் திருட்டுக்குற்றங்கள் நடைபெற்றது. வழக்குகளை உடனுக்குடன் இந்த சிசிடிவி பதிவுகளை கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து வழக்கு சேர்த்தனர். குற்றவாளிகளை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் 20 நேரங்களில் வீடுகளுக்கு புகுந்து கொள்ளையடித்து வரும் கொள்ளையர்களை சமீபத்தில் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 10 சவர நகைகள் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்றைய மக்கள் தொகையில் வளர்ச்சியில் தொடர் குற்றவாளிகளை கண்காணிக்கும் குற்றம் நடவாமல் தடுக்கவும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பயன்படுகின்றன. ஒரு 3வது காவலர் போலவே உதவியாக இருந்து வருகிறது. எனவே தொழில்துறையினரும் பொதுமக்களும் தங்களது உடைமைகளை காக்க சிசிடிவி கேமராக்களை பொருத்துமாறு சிப்காட் காவல் நிலையம் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்பது தெரிவித்தார். ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ஓசூர் சிறு மற்றும் குறுந்தொழிலாளர் சங்கத்தோட பொருளாளர், வணக்கம். நமது சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்முடைய டிஎஸ்பி திரு பாபு பிரசாத் சார் அவர்களுடைய முன்னெடுப்பில் இன்னைக்கு வந்து நம்ம எஸ்பி சார் திரு தங்கதுரை அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி சிசிடிவி கேமரா ஓசூர் ஜூசுவாடி முதல் அண்ணாமலை நகர் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இந்த சிசிடிவி கேமராவுக்கு நம்முடைய கார்பரேட் கம்பெனிஸ் அது நம்ம சிறு குறு தொழிற்சாலைகள் சங்கமும் சேர்ந்து இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ காவல்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக நடந்தது. இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்குன்னா மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிரகாஷ் சார் இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் சார் இருக்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வருவாய்த்துறை எப்படி போகிறாங்களோ, விஓ ஆஃபீஸ் எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி பொதுமக்கள் வந்து இங்கே வந்து புகார் கொடுக்குறாங்க. ஒரு காவல்துறைக்கு மிக்க நண்பனாக, பொதுமக்களுக்கு மிக்க நண்பனாக சிப்காட் காவல்துறை முன்னுதாரணமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. அது ஓஸ்டியர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறேன்.